மண்டே வந்து 100 பேருக்கு வந்து சாம்பார் சாதம், 20 பேருக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 100 பேருக்கு வந்து நம்ம ஃபுட் கொடுக்கக்கூடிய. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்டில் பத்திரமா இருங்க, அனாவசியமாக வெளியே எங்கேயும் சுற்றாதீங்க. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வேலைக்கு தான் வந்திருக்கேன். அதாவது எப்படின்னா, என்னால் முடிஞ்சது ஒரு 20 பேர் 20லேருந்து ஒரு 25 பேருக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். யோசிச்சிருக்கும்போது சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து கேட்டு பார்க்கலாம், அவங்களால முடிஞ்சு எதனால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு 6-7 பேர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கேஷ் மொத்தமாக சேர்த்து வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு 50 பேருக்கு ஃபுட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம பாய் ஒன்று 100 பிரியாணி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஓகேங்களா, அந்த பாய் கால் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணி கொடுக்க முடியுமா பாய், இந்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டதோடனே அவர் உடனே ஓகே சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு 50 பிரியாணி சேர்த்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார். மற்ற வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேருக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 100 பேருக்கு வந்து நம்ம ஃபுட் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து தண்ணியும் கொடுக்கணும் கூடவே, ரொம்ப முக்கியமான விஷயம். குட்டி சார் நான் நம்ம கூட வந்திருப்போம் தெரியுமா, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? குட்டி சார் நான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொத்தம் 100 பேருக்கு ரெடி பண்ணியிருக்கேன். பாய் வந்து ஒரு 50 பேர் சாப்பாடு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தார். அதுதான் வண்டியில் ஏற்றிட்டுருக்கோம் எல்லாமே. இவர் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நெக்ஸ்ட் வீக்கும் வந்து எவ்வளோ பண்ணலான்னு இருக்கீங்க? வந்து 100 பேருக்கு வந்து சாம்பார் சாதம், சாம்பார் சாதம் கொடுக்க போகிறீங்க. எங்கெல்லாம் 141 டிவிஷன் அங்கே தான் பண்ணுறீங்களா? அங்கே தான் தரான். அந்த செங்கனியம்மன் கோயில் இருக்குது, இல்லை மார்க்கெட்டு, மார்க்கெட் சென்டரில் வச்சு பப்ளிக்லாம் வருவாங்க, அவங்களுக்கு கொடுப்போம். லாஸ்ட் டைம் வந்து இது கொடுத்தோம், லெமன் ரைஸ் கொடுத்தோம். இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி, இன்றைக்கி ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே வெஜிடபிள் பிரியாணி. கம்மிங் மண்டே வந்து சாம்பார் சாதம், சண்டே இல்லை டியூஸ்டே வந்து இந்த மவுத் இது மாஸ்க் தரேன். அது மாஸ்க் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரும். ஓகே ஓகே. 100 சாப்பாடு எப்படி கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் வந்து குட்டி சார் நான் வந்து அவனோட ஆஃபீஸ் வண்டி அப்பஃபினா தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அவங்களோட ஆஃபீஸ் வண்டியை எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதில் செட் பண்ணிட்டோம். பின்னாடி பார்த்துருக்கீங்க, குட்டி அணையில் ஃபுல்லாக அந்த சாப்பாடு வச்சுட்டோம். முன்னாடி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு போகிற வழியில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஆல்ரெடி வாங்கினதே வந்து பத்தலை, நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு தேவைப்படுது. ஸோ கொடுத்தது போக இன்னும் ஒரு 10-15 பொட்டலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் வந்து ஒரு 10 பொட்டலும் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு இதை போய் கொடுத்துட்டு போகலாம். ஓகே, எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. எப்படி சொல்கிறது, நார்மலாக நம்ம பிளான் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவாகவே இன்னும் ஒரு 10 வாங்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் தேவைப்படுறதுனால கொடுத்துருக்கு. ஸோ முடிச்சுட்டு இப்போ கொண்டு போயிட்டு வண்டியை விட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்.